வணக்கம் வணக்கம் பாணவர்களே. சங்கீதம் 55:17 சொல்கிறது, அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் ஞான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இந்த சங்கீதத்தினை எழுதின தாவீது எவ்வளவு வேலை பலு மிக்கவராக இருந்திருக்க கூடும், ஆனால் அவைகளுக்கு நடுவிலே அவர் சொல்றார், காலையில் பகலில் மாலையில், அதுதான் அந்தி சந்தி மத்தியானம் என்று போடப்பட்டிருக்கிறது. எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் நான் அவரிடத்தில் வந்து அமருவேன். இங்க என்ன சொல்றாரு தெரியுமா, தியானம் பண்ணி முறையிடுவேன். சும்மா ஜஸ்ட் அப்படி உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போறதில்லை. தியானம் என்பது நேரம் எடுத்து அந்தந்த வார்த்தைகளிலே கர்த்தர் என்னென்ன செய்திருக்கிறார் என்பதை யோசித்து யோசித்து கர்த்தரிடத்தில் மன்றாடுவது, அதை ஆழமாக அறிவது பேர்தான் தியானம். சும்மா வெறுமனையே அப்படி சொல்லிட்டு போகவில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவர் நீதியை தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். அதைதான் தாவீது கடைபிடித்தார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளில் உம்மை நோக்கி முறையிடுவேன். நீங்களும் இப்போ செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். காட் பிளெஸ் யூ.